வணக்கம். இன்னைக்கு நம்ம சாத்விகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ணாஷ்டகத்தோட கடைசி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? எட்டாவது ஸ்லோகம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். சொல்லலாமா? ஸ்ரீவத் சாங்கம். ஸ்ரீவத் சாங்கம். மகோரஸ்கம். மகோரஸ்கம். வனமாலா. வனமாலா. விராஜிதம். விராஜிதம். சங்க சக்கர. சங்க சக்கர. தரம் தேவம். தரம் தேவம். கிருஷ்ணம் வந்து ஜெகத்குணம். தனியா அதரா சொல்றேன். ஸ்ரீவத் சாங்கம், மகோரஸ்கம், வனமாலா, விராஜிதம், சங்க சக்கர, தரம் தேவம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குணம். சரியா? இந்த சோதனை பொருள் என்னன்னா ஸ்ரீவத்சம் என்னும் மறுவை கொண்டவன். ஓகேவா? அடுத்தது அகன்ற மார்பை கொண்டவன். கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? நல்லா அடிக்கும் தலைக்குமா ஆஜானு பாக்கவுமா இருப்பாரு இல்லையா? அப்போ அவருடைய மார்பு வந்து அகன்ற திருமார்பை கொண்டவன். அதுக்கப்புறம் வனமாலையை சூடி கொண்டிருப்பவன். வனமாலை, கிருஷ்ணர் போட்டுருக்க மாலைக்கு பேர் வந்து வனமாலை. வனமாலையை சூடி கொண்டிருப்பவன். கிருஷ்ணருடைய கையில என்னென்னலாம் ஆச்சுருக்காரு? ஒரு சில ஆயுதங்கள்லாம் ஆச்சுருப்பாரு. என்னது? வெண்ணெய், சங்கு சக்கரம். வெண்ணெய் அவர் சாப்பிடக்கூடியது. வெண்ணெய் வந்து ஆயுதம் கிடையாது. ஓகே. சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். ஆமா, சங்கு சக்கரத்தை தரித்திருப்பவன், கையில வச்சிருப்பவன். ஓகேவா? அப்படிப்பட்ட கிருஷ்ணர் எப்படியா இருக்காரு? அப்படிப்பட்ட கிருஷ்ணர் வந்து உலகத்திற்கு என்னவா இருக்காரு? குருவா. குருவா இருக்காரு. ஜெகத்திற்கே குருவா இருக்காரு. இதான் இந்த ஸ்லோதய பொருள். இப்ப நம்ம பார்க்க போறது கிருஷ்ணாஷ்டகத்தோட பலஸ்ருதி. கிருஷ்ணாஷ்டகம் சொன்னா என்ன பலன் கிடைக்கும்? ஓகேவா? சொல்லாமா? கிருஷ்ணாஷ்டகம் இதம் புண்ணியம். கிருஷ்ணாஷ்டகம் இதம் புண்ணியம். பிராத்தருத்தாய. பிராத்தருத்ராய. யஹ் படே. யஹ் படே. யஹ் படேத். யஹ் படேத். கோடி ஜென்ம. கோடி ஜென்ம. கிருதம் பாபம். கிருதம் பாபம். ஸ்மரணேனா. ஸ்மரணேனா. வினயச்சதி. வினயச்சதி. தனியா அதரா சொல்றேன். கிருஷ்ணாஷ்டகம் இதம் புண்ணியம். பிராத்தருத்தாய யஹ் படேத். கோடி ஜென்ம கிருதம் பாபம். ஸ்மரணேனா வினயச்சதி. இதோட பொருள் என்னன்னா யார் ஒருத்தர் கிருஷ்ணாஷ்டகத்தை பக்தியோட படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பல ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் எல்லாமே போயிடும். ஓகேவா? யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ணாஷ்டகத்தை படிக்கிறாங்களோ அவன் வந்து பல பிறவிகள்ல செஞ்ச பாவங்கள் எல்லாமே போயிடும். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள். ஓகேவா? இந்த கிருஷ்ணாஷ்டகம் படிச்சா என்ன பலன் கிடைக்குங்கிறது இதுதான். நாளைக்கு வேறொரு ஸ்லோகத்தோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வேஜன சுத்தினம் பௌத்தம். வணக்கம். வாழ்க வளமுடன்.